வணக்கங்க. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் ஆர்டிகிள் 19 நமக்கு பேச்சுரிமையை வழங்குகிறது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உண்டு. இந்த பேச்சுரிமையை சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தணும்னா இந்த நாட்டுக்கு, சமுதாயத்திற்கு, ஒவ்வொரு தனி நபருக்கும் நன்மை நடக்கும். ஆனா சமீப நாட்களில் மீடியாக்களில் இந்த பேச்சுரிமையை எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். உண்மையில்லாத கருத்துகள், வதந்திகள், தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸ், வெறுப்புணர்ச்சியை தூண்டுகிற வார்த்தைகள், எல்லாத்துக்கும் மேல படுகொலைகள். என்ன படுகொலைன்னு கேக்குறீங்களா? கேரக்டர் அசாசினேஷன்ஸ். நாம் பேசாத வார்த்தைக்கு நாம் ஆளுநர்கள், நாம் பேசின வார்த்தைக்கு நாம் வேலைக்காரர்கள், நாம் எழுதின வார்த்தைக்கு நாம் அடிமைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம வேதத்துல வசனம் இருக்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளினாலே குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவீர்கள். வார்த்தைகளில ஜாக்கிரதை வேணுங்க. யூ கேன் நெவர் டேக் பேக் வாட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஸ்போக்கன். கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த தேசம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பேச்சுரிமையை சரியான விதத்துல பயன்படுத்துவோம். Have a nice day. God bless you.